நீ படித்ததெல்லாம் பக்குவமா சொல்லி சொல்லி கொடுக்க வேணும். நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கார். யாரு? நம்ம இடத்தவர். ஒருத்தர் பூஜை வந்திருக்காரோ?
Oh, yeah.
ஸ்ரீராமந்தே. காலே இல்லாதவன் கால் உள்ள ஒண்ணு பிடிச்சானா, அதை பார்த்து தலையில
தெரியுமா? கால் பாம்புக்கு கால் இருக்கா? பூவோட அந்த கூந்தலோட அறுத்து விட்டு அனுப்பிட்டேன்.
அவன் போய் எவ்வளவு போறான். போன உடனே புரிஞ்சாங்க பாக்குறேன், ஏமா இங்க இருந்து போகும்போது நல்லா கூந்தல் அம்புட்டு கூந்தல் வச்சிருந்த, கொண்ட நிறைய பூ வச்சிருந்த, எங்க ஓம் பூ அங்க ஓம் பூ ஓம் கூந்தல் அங்க அப்படின்னு சொல்லி நான் கதையில அப்படின்னு ஓம் கூந்தல் அங்க ஓம் பூ அங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்ட உடனே அப்ப சமாளிச்சிருக்க பாருங்க, சமாளிச்சாலும் பாயத்து பரியத்து போனீங்க சாமி, நோயத்து பிரியத்து வந்தாரால் இந்த அப்பையோட முன்னே பூ வச்ச கொண்டைய பிடாரிக்கு கொடுத்துட்டீங்க சாமி. நோய் நோடி இல்லாம நீங்க வந்துட்டீங்க இல்ல இல்ல பிடாரினா ஆமா காரி நோய் நோடி இல்லாம நீங்க வந்துட்டீங்கன்னா நான் நேர்த்தி கட்ட ஒண்ணு வச்சிருந்தேன், அதை நான் நேர்த்தி கட்ட நான் செலுத்திட்டுருந்தேன், நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க. எப்படி சமாளிச்சிருக்காவா? ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்க பொழுது அப்படி ஒரு மகா கங்க பிசுறாள் எச்சி கையில கூட காக்காய ஓட்ட மாட்டான். என்ன கேக்குறான், இந்த மிஞ்சி இருக்கிற சோறாங்க பட்டது நடந்துச்சுன்னா அதை காக்காய் எடுத்துட்டு போயிடுவான். அப்பேற்பட்ட கஞ்சத்தரம் பிடிச்சவன் இவன். இவனுக்கு இவன் ஒரு ஆள்ல இவனுக்கு வெக்கமில்லாம ஒரு கல்யாண வேலை தேவைப்பட்டிருக்கு. என்ன செய்யறான், கொண்டை தேடி வந்துட்டேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இவன் எப்படிப்பட்டாரு, சரியான கஞ்சா பிசுனன், ஒரு பட்டுக்கல்ல கூட வாங்கி தர மாட்டேன். அவன் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டான். முடிச்ச உடனே கொண்டாட்டி வந்தவ சும்மா இருப்பாரா, கொண்டாட்டினாலே ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். கேட்கிற வாங்கி கொடுக்கணும். ஆமா இன்னைக்கு வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி கொடுக்கணும். அவர் தான் புருஷன் சொல்லக்கூடிய இவன் தான் கந்த பய வச்சு கொண்டாட்டி கேட்கிறான், ஏங்க ஏங்க உங்களை தாங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, எங்கேயாவது நீ வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு இந்த கொண்டாட்டி சொல்றான். இவனே கந்த பய வெளியே கூட்டிட்டு போனா செலவாகும், என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான். கடைசி யோசிச்ச உடனே ஒரு ஞாபகம் வந்துருது, ஓசியா போய் ஒரு இடத்த சுத்தி காமிக்கிறான் அப்படின்னா அது விமான நிலையத்தை காமிக்க முடியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு புது கொண்டாட்டி கூட்டிட்டு போய் விமானம் தரையிறங்கிறத வந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாத்தீங்கன்னா நம்ம பெருமுடி வழியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்று பாப்பாங்க, ஒரு வேடிக்கையாவே பாப்பாங்க. அந்த மாதிரி இவங்க கொண்டாட்டி கூட்டிட்டு போய் நிப்பாட்டி இங்க பாரு இதுலதான் விமானத்துலதான் ஆதிகளும் வருவாங்க, இங்கதான் வந்து விமானம் தரையிறங்க அப்படி போய் எல்லாத்தையும் சொல்றான். இவரு சும்மா இருக்க கூடாது, இவருக்கு திரும்ப ஒரு ஆசை, ஏங்க ஏங்க விமானத்தை பார்த்தா மட்டும் போதுமா, அந்த விமானத்துல ஒரு தடவையாவது ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே தலையை சுத்திடுச்சு. என்னடா நம்ம ஒரு மிச்சர் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டோம், இவனாலே விமானத்துல போக சொல்றாளே இது எவ்வளவு செலவாகுமோ அப்படின்னு பயப்படுறான். இருந்தாலும் புது கொண்டாடி இல்லையா, கேட்டத செஞ்சாயிடமே இல்லையா சோறு போட மாட்டாளே அப்படின்ற காரணத்தால என்ன செய்யலாம் சரி சொல்லி விமான ஓட்டுநர்கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொண்டாடி புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு தடவை விமானத்துல கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு கேட்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விமானம் ஓட்டுநர் சொன்னாரான், வேற ஒன்னும் இந்த பச்சுமா ஒரு 1000 ரூபாய் கொடு. எப்படி இவன் ஒரு பொறியூரோட கூட வாங்க வைக்கலாதவன், சரியான கந்த பையன், 1000 ரூபாய் கேட்டா இவன் என்ன செய்வேன் யோசிக்கிறேன், என்னடா செய்யறது இல்ல 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, நான் வேணா ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். 5 ரூபாயா ஏடா 5 ரூபாய்க்கு விமானத்துல ஏறி இறங்கவா, இப்படி ஒரு கந்த பிசுனாரியா இருக்க, ஏடா கொண்டாடி தான் கேட்கறாங்க உனக்கெல்லாம் அறிவு இருக்காதேடா, எவ்வளவு காசு செலவா என்ன கூட்டி போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு எவ்வளவு சொல்ற இவன் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு அளவுதான் அவரும் பொறுமைக்கு ரொம்ப பொறுமை சொல்லிக்காங்க. கதையத்தான் சொல்லிட்டு இருக்கேன், கதையத்தான் சொல்லிட்டு இருக்கேன், வா இவ்வளவு போய் சொல்லுவேன்னா ஐய சொன்ன உடனே சேர்ந்து நின்று அப்பதான் விமான ஓட்டுநர் பாக்குற சரியான கஞ்ச பிசுனாரி இருக்கான் இவனுடைய அந்த எண்ணத்துக்கு வந்து இன்னைக்கு சரியான பாடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி, சரிடா உனக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம் அதுக்கு நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை முன்வைக்கிறாரு. விமானத்துல உன் கொண்டாட்டி உடனே ஏத்திட்டு போறேன், நான் எப்படி வேணாலும் விமானத்தை ஓட்டுவேன், ஆனா நீ கத்தவே கூடாது, கத்தாம இருந்து சாதிச்சு அப்படின்னா நான் உனக்கு 1000 ரூபாய் தாண்டா. இடையில கத்தனையும் வச்சுக்க உன் குரவளைய புடிச்சுக்க அப்படியே தெரிஞ்சு கீழே இறக்கி விட்டு நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒப்பந்தம் முடிஞ்சு ரெண்டு பேரும் விமானத்துல ஏறியாச்சு போயாச்சு. அவன் நல்லா பயிற்சி பெற்ற ஓட்டுனர், அப்படி ஓட்டுறா இப்படி ஓட்டுறா தலைகளா ஓட்டுறா என்னமோ செஞ்சு பாக்குறேன், இவே கத்தவே மாட்டேன். என்னடா
கேட்கறவனே அப்பதான் அவன் சொன்னவன் கீழே இறங்குறவனே வேற ஒண்ணும் இல்லையா. எல்லாத்தான் ஓட்டிங்க பயமா எல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் 1000 ரூபாய் போகுன்ற கத்த வரல. ஆனா ஒரே ஒரு இடத்த மட்டும் எனக்கு கத்தணும் தோணுச்சு. ஆனா நான் கத்துறேன் 1000 ரூபாய் போயிருமே, அதனால கத்துறேன் அப்படின்னு சொல்ற உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம், பரவாயில்லையே இவனும் கொஞ்சம் பயந்துருக்கானே. எந்த இடத்துல நான் பயந்தேன்னு கேட்டான், எந்த இடத்துல கத்தலாம் நினைச்சேன் கேட்டிருக்காரு. அப்பதான் இவன் சொன்னானா, நீங்க தலைகீழா ஓட்டுறப்ப என் புது கொண்டா இடி கீழே விழுந்துட்டா, அப்ப கத்தலாம் பார்த்தேன் 1000 ரூபாய் போயிருமேன்ற கண்டி கத்தா வருந்தேன். அப்ப இவன் எப்பேற்பட்ட புரிச்சுனா வந்திருப்பேன், அப்படின்னு சொன்னாலும் எப்படி பொண்சே சண்ட